வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள கெர்காடு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லேடிஸ் சீட். இது வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட். இப்போ சேர்வராயன் மலையில் உள்ள தென்மேற்கு பகுதியில் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மேட்டூர் டேம் தெரியும், சேலம் டவுன் தெரியும். இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ஸு. ஃப்ரண்ட்டில் எல்லாமே பாறைகளாக தெரியும். ஒரு இங்கிலீஷ் லேடி வந்து இந்த இடத்துல ஈவினிங்கில் டைம் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்து லேடிஸ் சீட்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது அதுக்கடுத்தது இருக்கிறது வந்து சில்ட்ரன் சீட். சில்ட்ரன் சீட் இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. லேடிஸ் சீட்டுக்கு மேலே இன்னும் ஹைட்டான பிளேஸில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் டேம், காவிரி ரிவர் எல்லாமே வியூஸ் கிளியராக தெரியும். லேடிஸ் சீட்டில் உங்களுக்கு ஒரு டெலஸ்கோப் இருக்குது. அந்த டெலஸ்கோப் வழியாகவும் இங்கே கிளியராக சேலம் டவுன் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கடுத்து ஜென்ட் சீட் இருக்குது. ஜென்ட் சீட்டு ஒரு வியூ பாயிண்ட். இதாக இருக்கிறதுலே ஹைட்டான பிளேஸு. இந்த பிளேஸ்லேருந்து பார்த்திங்கனாலும் ஏற்காடோட தென்மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து ஊர் மலை எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ஸ். நம்ம வந்த ரோடு எல்லாமே கிளியராக தெரியும். தெரியக்கூடிய ஒரு நல்ல இடம். ரெண்டு மூணு பிளேசஸ் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கடுத்தது வந்து பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து புதுசாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கேருந்து நல்ல ஒரு வியூ இருக்குது. சிட்டி ஏற்காடு வியூ தெரிகிற மாதிரி, ஏற்காடு டவுன் தெரிகிற மாதிரி நல்ல வியூஸ் இருக்குது. நிறையா லான்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து ஃப்ளவர்ஸு பிளான்ட்ஸு நிறைய வச்சுருக்காங்க. ப்ளே ஏரியா இருக்குது. இது வந்து இந்த பிளேஸ் வந்து லேக்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. லான் இருக்குது, நல்ல லான், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ஸ், ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு நல்ல இடம். ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூப்பரான பிளேஸ். இங்கே கிளைமேட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ தான் இது டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்காடு கிளியராக தெரியும். இது வந்து ஃபுல்லாக ப்ளே ஏரியா. இதை இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. டாய்லெட் இருக்குது. இது ஒரு சிறந்த டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே வந்து 2 to 3 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூப்பரான இடம். இதில் வந்து ஃப்ளவர் ஷோ நடக்கும். ஃப்ளவர் ஷோ அப்போ இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குறிஞ்சி ஃப்ளவர்னு சொல்கிறாங்க, அது கூட இங்கே வந்து ஃப்ளவர் ஷோ அப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சில்ட்ரன்ஸ் பார்க். அந்த ஜென் சீட்லேருந்து கீழே ஒரு இறக்கமான பகுதியில் வந்து இந்த பார்க் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக மரம் இருக்குது, நல்லா க்ரீனாக இருக்கும். கிளைமேட் வந்து சில்னஸ் கிளைமேட்டாக இருக்கும். இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ரோஸ் கார்டன் இருக்குது. இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து இருக்குது. இங்கே வந்து பெஸ்ட்டு ஹனிமூன் கப்பல் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் ஊஞ்சல், ஜிக்ஜாக் இது எல்லாமே ஒரு சின்ன பிளேஸ்லேயே எல்லாமே சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பெரிய லான்லாம் இருக்குது. ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது, ஓப்பன் ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது. மரங்கள் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக நிழலாக இருக்குது, க்ரீனாக இருக்குது, நல்லா சில்னஸ்ஸாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இங்கேயே ஃபுட்டெலாம் கொண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். மேரிட் கப்பல் வந்தாங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ செஷன் கூட எடுக்கலாம். ஹனிமூன் கப்பல்ஸ் வரக்கூடிய சூப்பரான இடம். இந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி இருக்குது. இந்த கேவில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். இது இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கடுத்தது வந்து ரோஸ் கார்டன் இருக்குது. ரோஸ் கார்டன் சில்க் ஃபார்ம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கார்டன் வந்து ஜென் சீட், லேடி சீட்லாம் தாண்டி வந்து வரக்கூடிய இடத்துல கீழே இருக்குது. இதுக்கு எல்லாமே சேர்த்து என்ட்ரி ஃபீஸ் 30 rupees வாங்குகிறாங்க. இதுதான் ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டனில்
வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக ரோசஸ் இருக்குது. இந்த ரோஸ் கார்டன் வந்து 10 to 5 வந்து இந்த கார்டன் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். இங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. இது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய சூப்பரான இடம், செல்ஃபி எடுக்கக்கூடிய நல்ல இடம். ஹனிமூன் கப்பலுக்கு இது சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ வந்து ரோசஸ் எதுவும் இல்லை, சீசன் டைமில் நிறையா ரோசஸ் இருக்கும், வெரைட்டி ஆஃப் கலவர்ஸ்லாம் இருக்கும். இப்போ தான் ரோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயே பக்கத்துலேயே ஒரு சில்க் ஃபார்ம் இருக்குது, பட்டு வளர்ப்பு இடம், பட்டு வந்து பட்டு புழுக்கள் வந்து இங்கே வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிள்ளியூர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம ஏற்காடு டவுனுக்கு என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் லேக்குக்கு முன்னாலேயே வந்து ஒரு ரோடு வரும். அதில் வந்து ஒரு 1 kilometer வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃபால்ஸ் வரும். இந்த ஃபால்ஸ்க்கு வாட்டர் எங்கேருந்து வருதுன்னா, லேக்லேருந்து வர வாட்டர் தான் வருது. ஒரு 300 feet ஹைட்லேருந்து வாட்டர் வந்து ஃபால் ஆகுது, அதனால் இங்கே ஒரு ஃபால்ஸ் நம்மளுக்கு வருது. இந்த ஃபால்ஸ்க்கு வர்றது பார்க்கிங் ஏரியா இருக்குது, ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஒரு நீங்கள் 1 kilometer வரணும், கீழே ஒரு ஸ்டெப்ஸு போகணும், 200 to 250 ஸ்டெப்ஸு கீழே நடந்து போகணும். ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டீல் ஸ்டெப்ஸு, அப்புறம் சாதாரண ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கீழே போகிறதுக்கு ஒரு அட்வென்ச்சர்ஸ் தான், கஷ்டமாக தான் இருக்கும். இதில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ் இது. ஃபேமிலியோடு அங்கே வந்து குளிக்கலாம், குரூப்ஸாக வரவங்க டே டைமில் வந்தீங்கன்னா நல்லா அந்த சில்னஸ் வாட்டரில் குளிச்சுட்டு போகலாம், ரிஃப்ரெஷ் ஆகிறது சூப்பரான இடம். ஆனால் அந்த பிளேஸை ரீச் ஆகி போகிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் 3 hours வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபால்ஸ்க்கு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், சேஃப்டியோடு அந்த ஃபால்ஸ்க்கு வரணும். ஸ்டெப்ஸுமே எல்லாமே டேமேஜ் ஆகியிருக்கு. இங்கே வரும்போது ஃபுட்டு எடுத்துகிட்டு வரணும், ப்ராப்பரான ட்ரெஸ்ஸெல்லாம் பூண்டு வரணும், டே டைம்லேயே வரணும். ஈவினிங் டைம் வந்தோம்னா மறுபடியும் ரிட்டர்ன் போகிறது கொஞ்சம் கஷ்டம், ஸ்டெப்ஸு ஏறி போகணும். ஃபஸ்ட்டு வரும்போது இறங்கி வந்துடலாம், ஏறி போகிறது ரொம்ப கஷ்டம். ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும். ஸோ ஆனால் இது என்ஜாய் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அட்வென்ச்சர்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான இடம், ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய நல்ல இடம். கிளைமேட்டும் இங்கே நல்லா சில்னஸ் கிளைமேட் இருக்குது. இந்த இடத்துலையே வர்ற இடத்துலையே உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது, அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஹோலி ட்ரினிட்டி சர்ச். இது வந்து ஏற்காட்டிலே இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் சர்ச். இது வந்து 1834 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 1853 ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அது டேமேஜ் ஆகி மறுபடியும் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இது பழமையான சர்ச், இது வந்து ஏற்காட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ்.